ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதாக்கிரகேசரி வேதாந்தாச்சாரிய வன்யோமே சம்மிதஸ்தாம் சதாஹரி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேற்று என்ன சாதிச்சோம், இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு, இதர மத கண்டனம், தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், இந்த மாதிரி பிரமங்கள் எல்லாம் தள்ளணும், இது நமக்கு ரொம்ப கெடுதலை கொடுக்கும். இன்னொரு விஷயம், நம்ம சுரூபம் பரமாத்மா சுரூபம் இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் அறிந்து கொண்டால்தான் நமக்கு மோட்சம்ன்றது சித்திக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லி, அதனால இதுக்கு என்ன என்ன விரோதி வர்க்கங்கள்லாம் இருக்கோ அது அத்தனையும் நான் நிரசிச்சுடுறேன். அப்படி நிரசிச்சு நிரசனம் பண்ணிட்டேன்னாக்க நீங்க எல்லாத்தையும் இந்த கிரந்தத்தை சேவிச்சு தெரிஞ்சு கொண்டுலாம் அப்படிங்கிறத பத்தி சாதிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இந்த தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்லணும். தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்க, அதுல வேற அதாவது ஆக்ஷேபங்கள் ஒவ்வொரு விதமா வருது, ஒவ்வொரு விதமான ஆக்ஷேபங்களுக்கு ஒவ்வொரு விதமான சமாதானத்தை சாதிக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன ஆக்ஷேபம் வருதுன்னா, சுவாமி என்ன சாதிச்ச, குமதி விரச்சிதாக சப்தபோத உபரோதம், சப்தபோத சப்தஞானத்துக்கு எது பிரதிபந்தகமா இருக்குதோ அது அத்தனையும் நிர்பூத சர்வ பிரதிமத விமதியின் சாதையே சர்வமர்த்தம் அப்படின்னு சாதித்தார். இது அத்தனையும் நான் வந்து கண்டனம் பண்ணிடுறேன், அப்படி கண்டனம் பண்ணின தத்துவங்கள்லாம் உங்களுக்கு நிலையா நிற்கும், அதை நீங்க சேவிக்கலாம் அப்படின்னு சாதித்தார். இப்ப இவன் என்ன கேள்வி கேட்கிறா, மேல சொன்னையோ அது சரிதான், ஆனா தேவரீர் இருந்த காலத்துல அந்த என்னென்ன ஆக்ஷேபம் வந்ததோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சுட்டார். ஆனா காலக்கிரமம் எல்லாம் ரிசப்தி தானே, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவா, அவாவா நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாளே. இந்த காலத்துல எத்தனை கேள்விகள் வருது, அந்த சுவாமி தேசிங்க இருந்த காலத்துல எத்தனையோ தர்க்கங்கள் வந்தது, அதற்கு அதெல்லாம் சமாதானம் சாதிச்சுட்டேன். ஆனால் அதன் பிறகு 700 வருஷம் ஆயிடுச்சே, இத்தனை வருஷங்கள்ல எத்தனை கேள்விகள் வரும், எத்தனை பேர் முனைப்பா, எப்படி எப்படி எல்லாம் பதில் சொல்லுவா. சுவாமி சததூஷணி எழுதினார், அதுக்கு வித்யாரண்யர் கால சமகாலத்தவர் வித்யாரண்யர், அவர் எழுதல, பிற்காலத்துல வந்து அப்பைய தீட்சிதர் அவர் எழுதல, மதுசூதன சரஸ்வதி அவர் பெரிய தார்க்கிகர் அவர் பதில் எழுதல சதூஷணிக்கு. ஆனா ஒரு 60-70 வருஷம் முன்னாடி நூறணின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பிறந்தவர் அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருனாக்கா சதபூஷணி அப்படின்னு பதில் எழுதினார், சதபூஷணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதினாக்கா அதெல்லாம் எத்தனை இது வரது யுக்திகள், அவள்லாம் நவீனிய புஸ்தகம் படிச்சுட்டு அவள் தான் பதில் எழுதுறாளே, அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்றது. இந்த மாதிரி நீர் எழுதுகிற காலத்துல இதெல்லாம் சரி, பிற்காலத்துல எத்தனையோ கேள்விகள்லாம் வருமே, எவ்வளவோ ஆக்ஷேபங்கள்லாம் வருமே, அது அத்தனையும் உம்மால வந்து நிரசித்து சாதிக்க முடியுமா. நீர் பண்ணினது உம்முடைய காலத்துல இருந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சிருக்க, ஆனா இந்த காலத்துல இருக்கிறதுக்கு என்னென்ன பதில் அது, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும். அதனால நீங்க எல்லாத்தையும் கிரகிக்க முடியும்னா இந்த தத்துவம் சாகலாபோன்றது இனிமேல் கவலையே இல்லை. ஏன்னாக்கா காலாகாலத்துக்கு இருக்கு, எல்லாம் டவுன்லோட் பண்ணிடுறோம், எல்லாம் இருக்கு, இருந்தா போருமா, அத்தனைத்துக்கும் சமாதானம் சொல்றதுக்கு வந்து வருமா அப்படின்லாம் கேள்வி வர்றது. அந்த கேள்விக்கு இப்ப சமாதானம் சாதிக்கணும். அதனால சுவாமியே நியாய சர்வாத்மத்தில கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிறார். இதெல்லாம் உண்மைதான், பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னா,
புதுசு புதுசா எவ்வளவோ வரலாம், எத்தனையோ புது புதுசா தத்துவங்கள்லாம் வரலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா புதுசு புதுசா வர்றதுன்றதுனாலயே அதெல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் புதுசு புதுசா நிறைய வந்துதான் இருப்போம், அதெல்லாம் சரியாயிடுமான்னா மூல சித்தாந்தம் என்னைக்கும் வேறுபடாது. நமக்கு ஓரான் வழிவந்த சம்பிரதாயம், இந்த ஓரான் வழிவந்த சம்பிரதாயத்துல எத்தனையோ பேத மதியெல்லாம் இருக்கும், அபிப்பிராய பேதங்கள் எவ்வளவோ இருக்கும். ஸ்ரீமன்னாராயணே பரதேவதை அப்படின்னு நாம சொல்றோம், அது உண்மை. ஸ்ரீமன்னாராயணே பரதேவதைன்றது வாஸ்தவமா இருக்குது, அதை வச்சுக்கிறோம். ஆனால் அதை சாதிக்கிட்டு நமக்குள்ள எத்தனை பேதங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து 30 வருஷம் 15 வருஷம் முன்னாடி சாராஸ்வாதனி 250 வருஷம் முன்னாடி வந்தது ஸ்ரீமத் ரகசத்ரயதா. அதற்கு அது வந்து அதுல சில விஷயங்களும் சாட்சாத் சுவாமி திருப்பனந்தி தேசிகன் அவெல்லாம் சாதிச்சிருக்கார். பிற்காலத்துல வந்தவன் அதற்கு அதை உபோத்பலகமா வச்சுட்டு இன்னும் என்ன சாதிச்சார், இன்னும் சில பேர் சாராஸ்வாதிகள் சொன்ன விஷயத்துக்கு மாற்றாக சில பேர் எழுதினார், இன்னும் சில பேர் ரெண்டும் சரிதான் அப்படின்னு எழுதினார். எப்படி இது வந்தது? தேசிகன் சாதிச்சது ஒரு விஷயம், என்ன சார் சுவாமி அதுக்கு எழுதியிருந்தார்? சுவாமி எழுதும் பொழுது ரெண்டு பட்சமும் சரி அப்படின்னு எழுதிட்டார், ரெண்டு பட்சமும் சரின்னு எழுதினார். அதாவது பிரத்யக்தம், பிரத்யக்தம்னு ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மாவுக்கு பிரத்யக்தம் இருக்கு, அகம்த்வம் இருக்கு, இவைகள்லாம் ஸ்வயம் பிரகாசமா அல்லது தர்மி பாத்தியமா? தர்மின்றது ஆத்மா, ஆத்மாவினால பாதிக்கிறதா அல்லது ஸ்வயம் பிரகாசமான்னு கேள்வி வந்தது. தேசியன் ரெண்டுத்தையும் சாதிச்சிருக்காரு, ரெண்டுத்தையும் தானும் பிரகாசிக்கும், ஸ்வயமாவும் பிரகாசிக்கும், தர்மியான ஆத்மாவினாலையும் அது பிரகாசிக்கும் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதை வந்து என்ன சார் சுவாமி ரெண்டுத்தையும் குறிப்பிட்டார். ஆனா இந்த பட்சம் தான் சரி, அந்த பட்சம் தப்பு, அந்த பட்சம் தான் சரி, இந்த பட்சம் தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லையோ, ஏன்னா ரெண்டும் சாதிச்சிருக்கார் சுவாமி. அத மாதிரி எல்லாம் எழுதினாது நமக்கே தெரியும். சம்பிரதாய பேதம் எவ்வளவோ இருக்கு, சம்பிரதாய பேதம் எவ்வளவோ இருக்கு, 18 பேதம் இருக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் தேசிக சம்பிரதாயத்துக்கும் 18 பேதங்கள் இருக்கு, அஷ்டாதச வேதங்கள். அவ வந்து புஸ்தகமே ஒன்னு போட்டிருக்கா, வல்லையாச்சாரியருடைய திருவுள்ளம் என்ன, சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்லாம் எழுதியிருக்கா. இதெல்லாம் வந்து தேசியன் திருவுள்ளமே என்ன அப்படின்னாக்க, இது வந்து யோஜனா பேதம் தான், யோஜனா பேதம் அப்படின்னு சொல்றோம். யோஜனா பேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது ஒரு வழி சொல்லலாம், அது ஒரு வழி சொல்லலாம், ரெண்டும் விருத்தமான வழி இல்ல, விருத்தமான வழி இல்ல, யோஜனா பேதம் அப்படிதான் அங்க இருக்கு அப்படின்னுட்டு சில பேர் சமாதானம் சொல்லிட்டு போவார். இன்னும் சில பேர் அப்படி இல்லை, இது வேற வழி அது வேற வழி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவளுடைய விசுவாசம் இருக்கு பாருங்கோ, அந்த விசுவாசம் அப்படி போறது. அதனால நம்ம கிரந்தம் எழுதுறோம், கிரந்தம் எழுதுறது வாஸ்தவம், அதுல பரமதங்களை கண்டனம் பண்றோம், அதெல்லாம் வாஸ்தவமான விஷயம். ஆனால் பரஸ்பரமே இந்த மாதிரி அபிப்பிராய பேதம் நிறைய வர்றதே, அப்படி இருக்கச்ச பரமதங்கள்ல ஏன் வராது? நமக்குள்ளேயே எத்தனை பேதம் இருக்கு. சுவாமிநாத ஐயர்னு பெரிய அத்வைத பண்டிதர் இருந்தார், பூவே சுவாமிநாத ஐயர் இருந்தார், சுவாமிநாதன் அப்படின்னு பெரிய பண்டிதர். அவர் சொல்லுவார், பிரம்மசத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படின்னு என் சித்தாந்தம், இதை நீங்க சாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சங்கராச்சார். சிஷ்யெல்லாம் அந்த மூல சித்தாந்தத்தை எடுத்துட்டான், எடுத்துட்டு பரஸ்பரம் ஒரே சண்டை. அவனுக்குள்ள பரகால சுவாமி கூடார்த்த சங்கிரகத்துல எக்கச்சக்கமான அத்வைத புருஷத்தை எழுதுற, எக்கச்சக்கம் நிறைய அத்வைத புருஷத்தை மகாபுர புருஷத்திலையும் எழுதி எல்லாம் காட்டிருக்க. அது அத்தனையும் என்ன சார் சுவாமி தமிழ் எழுதி கொடு அப்படின்னு பார்த்து பரகாரம் இடத்துல புஸ்தகம் போட்டார், அதுல அடியா எழுதணும். அதுல அதனால அவ்வளவு விஷயங்கள்,
அவ்வளவு பேதங்கள் இருக்கு பரஸ்பரமே, பரஸ்பரம் ஒத்தரக்கொத்தரே, அதாவது ஒரே மதத்துல ஒத்தரக்கொத்தரே எவ்வளவோ அபிப்பிராய பேதம் இருக்கு. ஆனா எதுவுமே விரோதம் கிடையாது, விரோதம் கிடையாது. மூல சித்தாந்தத்துக்கு விரோதம் எல்லாம் பார்த்துக்கணும். அது இதெல்லாம் வந்து சுவாமி என்ன சார் சுவாமி ஒரு முறை சாதிக்கிச்சு, தத்தம் சாகலாபுரத்தை சாதிக்கிறார். என்ன சாதிச்சாருனாக்கா, நான் வந்து இது இருக்கு பாருங்க, நம்ம இந்த சித்தாந்தம் ஜீவன், ஜீவன் அணு நம்ம சித்தாந்தம், ஜீவன் அணுன்றது நம்ம சித்தாந்தம். எல்லா சித்தாந்தம் போய்தான் ஜீவனுக்கு அணுஸ்வரூபமே சூத்திராந்தி கட்சியாகத்தீனாம் அப்படின்னா சூத்திரத்திலே சாதிச்சுட்டார் சூத்திரக்காரரு, அணு அப்படின்னு சாதிச்சுட்டார். நமக்கு ஒரு வாக்கியம் தெரியும், சச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு ஒரு வாக்கியம். சச்ச ஆனந்தியாய கல்பதே என்னக்க, அவன் சுரூபத்தை விபுத்துவத்தை எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா அதுக்கு எம்பெருமானார் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, ஞான விகாசம் தர்மபூத ஞானத்துக்கு விபுத்துவம் நம்ம உத்தந்திருப்போம். ஏன்னா அது ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால எது தர்மபூத ஞானமானது விபுவா இருக்குது, விபுவான தர்மபூத ஞானம் விகசிக்கிறதுனால ஆனந்தியம், சொரூப ஆனந்தியம் இல்ல சுவாவ ஆனந்தியம், இதுதான் சித்தாந்தம். ஆனா வரத விஷ்ணுவாச்சாரியரா யாருன்னு, வரத விஷ்ணுமிஸ்வரா யாருன்னு தெரியல, எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த மகான் வந்து சாதிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சாரியர், தேசியனுக்கு முன்காலத்துல இருந்தவர். அந்த சுவாமி முக்தி தசையில ஜீவனுக்கு விபுத்துவம் சாதிச்சு போயிட்டார், முக்தி தசையில ஜீவனுக்கு விபுத்துவம் சொல்லிட்டு போயிட்டார். தேசியன் சாதிக்கிற சர்வார சித்தியில இது வந்து பயம்னா ஜானகி மகே, அவர் திருவுள்ள அடையனுக்கு புரியல அப்படின்னு சாதிக்கிறாராம். இது என்ன சார் சுவாமி சாதிச்ச, எங்க இருக்குன்னு அடையன் பாக்கல, சுவாமி சாதிச்ச என்ன சார் சுவாமி, ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து பயம்னா ஜானகி மகே அப்படின்னுட்டு தேசியனை சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை சாதிக்கும் பொழுது எத்தனையோ அபிப்பிராய பேதங்கள் வருது. அதுல நமக்குள்ளேயே இத்தனை வரச்ச பரமதங்கள், எதிர் மதங்கள் எதிர்பட்சம்லாம் இருக்காளே, அவ வந்து எத்தனை நம்மளோட போடுவா, எவ்வளவு யுக்திகளை இது பண்ணுவா. நான் சொல்ல பாருங்கோ, சததூஷணிக்கு சத பூஷணி பண்ண உடனே அதுக்கு உத்தமர் சுவாமி பரமார்த்த பூஷணம் அப்படின்னு சாதிச்சு. மாத்வால் வந்து அதுக்கு கண்டனம் பண்ணான், மாத்வா கண்டனம் பண்ணான். ஏன் மாத்வா கண்டனம் பண்ணணும்னாக்க, அவர் மாத்வாலையும் தொட்டுட்டார், தேசியன் வார ஒரு வார்த்தை சொல்லிட்டார், மன்னிகித பட்சம் என் பட்சத்தை எடுத்துக்கோங்கோ, என் பக்கத்துல இருக்கிற துவைத பட்சத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சாதிட்டு போயிட்டார். அதனால அந்த துவைதிகளுக்கு அவ்வளவு பெருமை தேசியனை பத்தி, அதனால அவா கண்டனம் பண்ணான். அத மாதிரி அண்ணாதூர் மைசூர்ல இருந்திருந்தார் அண்ணாதூர் சுவாமி, ஏ சுவரதாச்சாரிய சுவாமி பிராபஸ்மரணியர், அந்த சுவாமி தான் அடியன் அதிகம் சார் அவர் பரீட்சை பண்ணவர். அந்த சுவாமி வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதினார், தத்துவ சுதானம் புத்தகம் எழுதினார். இத மாதிரி எத்தனையோ பேர் பதில் எழுதிட்டார், புத்தமூர் சுவாமி மாத்திரம் பரமாத்த பூஷணம்னு எழுதிட்டார். அத சாதாரண பூஷணம் இல்லாது, அதுக்கு நான் பதில் எழுதுனே எழுத ஆரம்பிச்சார். நான் கேட்ட கேட்டுக்கு ஒண்ணுமே பதில் வளர்கோ அப்படின்ட்டு புத்தமூர் சுவாமி. அப்போ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புத்தமூர் சுவாமியை கூப்பிட்டு கௌரவிக்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்னார். சுவாமி எழுத்துருட மாட்டேன்ட்டேன், இல்லை என்னன்னா தெரிவிக்க வேண்டாம், இந்த புத்தகத்தை யார் பதில் எழுத முடியும், நான் வந்து அவருக்கு சம்மானம் பண்றேன், அந்த சம்மானத்தை மட்டும் வாங்கிட்டு போகும். அதுக்கப்புறம் போய் கௌரவத்தை வாங்கிட்டு வந்தார் சுவாமி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட உத்தமமான புத்தகம் இதெல்லாம் எத்தனையோ வரும், எத்தனையோ போகும். மூல சித்தாந்தத்துல ஒரு விரோதமும் வராது, இதெல்லாம் சகஜமானது. இந்த சகஜமான விஷயத்துல போய் இத மாதிரி உன்னுடைய காலத்துல நீ பதில் சொல்லிட்டு பிற்காலத்துல எத்தனையோ கேள்விகள் வருமே, அதற்கெல்லாம் என்ன சமாதானம் அப்படின்னு கேட்கவே வேண்டாம், அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமாதானம். இந்த சமாதானமே காலாகாலத்துக்கும் நிற்கும், காலாகாலத்துக்கும் அது நிற்கும். அதனால
இந்த இதுவே தேவையில்லை. இது தேசிகனுடைய ஆத்ம விசுவாசம். இது தான் எழுதினத ஒரு தோஷம் வராது. அதனால எத்தனையோ பேர் எத்தனையோ இதெல்லாம் சொல்லுவா, இதெல்லாம் நிறைய கேத்வா பாசங்கள் இருக்கும். பணத்துக்கோசரம் எழுதுறவா இருப்பா, ஏமாத்துறவா இருப்பா, நம்ம இதுலயே எத்தனை பேர் எப்படி எல்லாம் பண்றா, அதெல்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்கும். ஆகையினால இது தப்பு. அது அந்த மாதிரி எண்ணமே வேண்டாம். ஏன்னா ஒரே பதில், ஒரே பதில் தான் தேசியம் சாதிக்கிறது. சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம்னாக்க அதுல நம்ம நிலையா இருந்துட்டோம்னா போதும். சந்தேகம் வருது, அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகி ஒருத்தர் ஆப்தர் சொல்ற சந்தேகமே படாத, இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. சொல்லிட்டாக்கா அதுல நிலையா நாம இருந்துட்டோம்னாக்க வேற எந்த கேள்வி வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். தானுர்வா புருஷோவா அப்படின்னு கேள்வி வந்தது. தானுன்னு மரம்னு அர்த்தம். தூரத்துல இருட்டு, இருட்டுல ஒருத்தன் பார்க்கிறான், பார்க்கச்ச இது என்னது இது அப்படின்னு கேள்வி வருது. அவன் சந்தேகம் வந்துருக்குது, இது மரமா அல்லது புருஷனா மனிதனா அப்படின்னு உனக்கு வந்துருக்குது. அந்த சமயத்துல அந்த இதை தெரிஞ்சுட்டுறான், இவன் இது தானும் இல்ல மரம் இல்ல இது புருஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டுட்டாக்க அவனுக்கு ஏன் மரத்தை பத்தி இனிமேல் சந்தேகம் வரப்போறது? எத்தனை பேர் எப்படி இது மரமா தான் இருக்கணும், இது இதுவா தான் இருக்கணும், அதுவா தான் இருக்கணும், என்ன சொன்னாலும் சரி அவன் மனதுல ஏறாது. நான் நிச்சயம் பண்ணிட்டேன் இது புருஷன் தான், இது மரம் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்ச உடனே அதுவே அவனுக்கு போகும், அதுவே அவனுக்கு போகும். ஆகையினால இந்த இடத்துல இந்த எண்ணமே வராது அவனுக்கு. இதனுடைய வேற அர்த்தம் என்ன? இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்த ரகசிய திரேசாரத்துல சாதிச்சிருக்கார், இதே ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இதே ஸ்லோகத்தை ஸ்ரீமந்த ரகசிய திரேசாரத்துல இருக்கு, நம்ம எல்லாம் அதை சேவிச்சிருப்போம், அதுல இருக்கு. அதனால அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பரதேவத்தை பானு அப்படின்றதுக்கு சிவனுக்கு ஸ்தானம் பேர், புருஷன் அப்படின்னாக்க பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு புருஷன் ஒரு பேரு, வைகுண்ட புருஷோ விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது அமரகோஷம் சொல்றது. அதனால விஷ்ணு அப்படின்றது புருஷதத்துவத்தினாலும் சொல்லப்படுறது. பரதத்துவம் ருத்ரனா சிவன், சிவனா அது சிவன் நம்ம சொல்ல மாட்டோம், ருத்ரன் அப்படின்னு தான் சொல்லணும். சிவன் நம் மங்களகரன், ஏன்னா பெருமாளுக்கு சர்வ சர்வ சிவஸ்தானு சிவஹான் பெருமாளுக்கே திருநாமன், அதனால ருத்ரன் சொல்லணும். ருத்ரன் சொன்னாக்க அவனுக்கு போகும், சிவன் சொன்னா பெருமாள், ருத்ரன் பெருமாளுக்கு அந்த பேர் உண்டு. அதனால இங்க வந்து ருத்ரனா அல்லது புருஷனா விஷ்ணுவா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா இந்த பரதேவதையானது சிவன் நாராயணனான விஷ்ணுவே புருஷனே அப்படின்னு நமக்கு நிர்ணயம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏன் சந்தேகம் வரப்போகுது? திருப்பி தானுத்தம்லாம் வரவே வராது, ருத்ரன் அப்படின்றது வரவே வராது, அது வரவே வராது. அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சித்தாந்தத்துல நம்ம நிலையா இருந்துட்டோம்னாக்க எப்பேற்பட்டவா எந்த விதத்துல நமக்கு சந்தேகத்தை கலப்பி விட்டாலும் அந்த சந்தேகம் நிலைக்காது. அதே மாதிரி அவர தத்துவத்தை பரதத்துவமா பார்க்கிறதோ, பரதத்துவத்தை அவர தத்துவமா பார்க்கிறதோ, அதுவும் வரவே வராது நமக்கு. அது வந்ததுன்னா தான் நமக்கு விரோதம் வருது, ஆனால் அது எதுவுமே வராது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால எப்போ சித்தாந்தமானது நிலையா நிக்கிறதோ அந்த சமயத்துல இந்த கேள்விகள்லாம் எதுவுமே வராது அப்படின்றத சொல்ற. அதனால தேசிகன் காலத்துல சித்தாந்தம் ஸ்தாபிச்சாச்சு, அதுக்கு முன்னாடி எப்பெருமானான் சாதிச்சுட்டார், எல்லா எந்த ஆச்சாரியரும் சாதாரணமா சாதிக்கல, அற்புதமா சாதிச்சு போயிருக்கா. நாதமணிகள் சாதிச்ச ஆளந்த, அதன் பிறகு
எம்பெருமானார் அம்மா நடராஜபெருமாள் சுவாமி நிருத்திகன் இப்படி எல்லா மகான்களும் அவ்வளவு அழகா சாதிச்சுட்டா, இத ரட்சிக்கிறது தான் நமக்கு காரியமே தவிர்த்து புதுசா தேவையே இல்லை. அந்த கண்மையை நம்ம இது பண்ணாலே போறோம். சுகவத் படந்தகா அப்படின்னு சொல்ல போற சுவாமி, கிளி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சாலே போதும், எதிரிகள்லாம் எழுந்து ஓடி போயிடுவா அப்படிங்கிற ஐயாவரச சுவாமி திருவடி காலத்துல போய் பிரார்த்திச்சாலாம். அந்த காலத்துல ஏதாவது சம்பிரதாயத்துக்கு கொடுக்குறோம் கிரந்தங்கள்லாம் அனுப்பிக்கலாமே அப்படின்னு பிரார்த்திச்சாலாம். அதுக்கு சுவாமி அனுப்பிச்சாச்சோம், இருக்கிற கிரந்தங்கள்லாம் வாசிச்சாச்சா அப்படின்னு கேட்டாரோ. தேசிகனும் எம்பெருமானாரும் எல்லாரும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாதிச்சு போயிட்டான். அந்த கிரந்தங்களை ஒழுங்கா வாசி சதாச்சாரிய மக்கள் இருந்து மக்களும் நல்லா வாசிக்கணும். அதத்தனையே வாசிச்சு அதை நல்ல நினைச்சிருந்தாலே போறணும். இதை நம்ம பிரவர்த்தனம் பண்ணாலே போறோம். மற்றபடி தனியா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எதுவுமே புரியல அப்படின்னா சில விஷயங்களை எழுதணும். எல்லாத்துக்கும் எழுதிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சுவாமி சாதிச்சு போயிடும். அதனால எந்த இதுவுமே தேவையில்லை. இருக்கிற கிரந்தங்களை ஒழுங்கா வாசிட்டு இருந்தாலே நம்ம சித்தாந்தமானது நலபெற்று இருக்கும். எத்தனையோ உபதிரவங்கள்லாம் வந்திருக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு. சிவவைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை, சனாதன தர்மத்துக்கு எவ்வளவோ விரோதங்கள் வந்திருக்கு. அத்தனை விரோதங்களை மீறிதான் நம்ம சனாதன தர்மமே நிறைய பிரதிஷ்டிதமா இருக்கு. அது அத்வைதமாகட்டும், துவைதமாகட்டும், நம்ம சிஷ்டாத்வைதமாகட்டும், இந்த தேசிய சம்பிரதாயமாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி எதுக்கும் விரோதம் வரல. காரணம் என்ன? அந்த மாதிரி ஆச்சாரியால் நல்லா சதஞ்சிட்டு போயிட்டார். நடுவுல நடுவுல வர்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால அத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். அவபோத்வாபத்யு கதி கதி கவிதி சித்திரவத்தேஷு ஆனந்தியாத் அஸ்தினாத்யோ அனவதி குகணா சுலோக்தும் பிரபவதி சஹசாம் நித்தமஸ்தாம் தமஸ்தாம் பும்சே தத்வேன திருஷ்டே புனரபி நகலு பிராணிதா சாணுசாதிஹி ஆவாப உத்வாபத. ஆவாபம், ஆவாபம்னாக்க எடுத்துக்கிறது, சங்கிரகிக்கிறது. அதாவது புது புது தத்துவங்களை கூட சில பேர் எடுத்துப்பா, புது புது தத்துவங்களை எடுத்துக்கிறது உண்டு. அவாபம் தத்துவங்கள் இல்லை, யுக்திகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அவாந்தர தத்துவங்களை எடுத்துக்கலாம், அவாந்தர தத்துவங்கள் அவன் கூட எடுத்துக்கலாம். அது சங்கிரகம் சில பேர் பண்ணுவான். உத்வாபம் சில பேர் தியாகம் பண்ணிடுவான், சில விஷயங்களை விட்டு கொடுத்துருவான் வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்துருவான். அதனால என்ன ஆகும்னாக்க புது புது சித்தாந்தங்கள் மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். புது புது சித்தாந்தங்கள்லாம் வரும். வசுத சித்தாந்தம் ஒண்ணுதான், ஆனா தியாகம் பண்றது சில இடங்கள்ல, சில இடத்துல சங்கரம் சேர்த்துக்கிறது, சிலதெல்லாம் சேர்த்துப்பார், சிலதெல்லாம் தள்ளிடுவார். இத மாதிரி இருக்கிறதுனால ஆவாப உத்வாபத சங்கிரகமும் தியாகமும் இவைகள்னால சியுஹு யுக்திகாந்தாக கிருத்தாந்தாக சியுஹு. இந்த மாதிரி கேவலம் இந்த இது இருக்கு பாருங்க, தர்க்கம் அது எப்பேற்பட்ட தர்க்கம்னு தெரியாது. மட்டமான தர்க்கமா, சுதர்க்கமா இருக்கும், ஹடவாதமா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணுவா. அத மாதிரி நிறைய இருக்கும். அது எப்படி தெரியுமா? கதி கதி கவிதி சித்திரவத்து கவிகள், கவிகள் எடுத்துக்கோங்க. அவ என்ன பண்றா? அவ அவளுடைய புத்தி சூக்ஷ்மத்துக்கு அனுகுணமா எத்தனையோ அலங்காரங்கள், எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ காவியங்கள், எத்தனையோ சாகித்ய கிரந்தங்கள் எவ்வளவோ வருது.
அத மாதிரி நிறைய வருது. அது காரணம் என்ன, அவளுடைய கவித்துவ திறமை தானே. இந்த கவித்துவம்னு திறமை இருக்கு, அந்த திறமைக்கு அனுகுணமாக அவர் நிறைய எழுதுறா, நிறைய பண்றார். அது அத்தனையும் நம்ம என்ன பண்றோம், எது நமக்கு உபாதேயமோ அதை எடுத்துக்கிறோம், எது அனுபாதேயமோ அதை நாம் தள்ளிடுறோம். அதனால ஆவாப உத்வாபத்தக சியூ, அது எப்படின்னாக்கா கதி 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 கதினா எவ்வளவு எவ்வளவு எத்தனை எத்தனை அப்படின்னா பாவகான்னு அர்த்தம், பால அப்படின்னு அர்த்தம். கவிதி சித்திரவத்து, இது வந்து அனிஷ்ட நிராசம் அது மாதிரி இஷ்ட ஸ்வீகாரம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த கவி கவி கதி கதி கவிதி சித்திரவது சத்தவத்தேடு, அந்தந்த அர்த்தங்கள்ல அந்தந்த அர்த்தங்கள்ல ஆனந்தியாது ஆனந்தியம் இருக்கு. எது எதனுடைய ஆனந்தியம், அஸ்தினாஸ்தியோ ஆனந்தியம். அஸ்தினாஸ்தின்னு என்ன அர்த்தம், சில பேர் என்ன சொல்லுவாளா, தேகத்தை காட்டுல அதிருப்தமா ஆத்மாவத்தான் இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். இன்னும் சில பேரு தேகத்தை காட்டினோம் ஆத்மாவே ஒருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். தேகாதிருப்தா ஆத்மா அஸ்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாள், கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாள். இன்னொன்னு சில பேர் ஆத்மாவுக்கு அனித்தியத்துவத்தை ஒத்துக்கிறார். அப்ப சார்வாகன் இருக்கான், சார்வாகன் என்ன பண்ணா தேகமே ஆத்மா அப்படின்னு அவன் சொல்றான் தோகாயத்தி. அப்போ தேகமே ஆத்மான்னு அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு அனித்தியத்துவம் தான் ஒத்துக்க முடியா ஆயிடுறது, அனித்தியத்துவம் தான் ஒத்துக்க முடியா ஆயிடும். பௌத்தன் என்ன பண்றான், ஞானமே ஆத்மா அப்படின்னு அவன் சொல்லுவான், ஞானமே ஆத்மா அப்படின்னுட்டு பௌத்தன் சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான், எல்லாம் க்ஷணிகம், எல்லாம் க்ஷணிகமா இருக்கு, எதுவும் இது கிடையாது, நிலையானது எதுவும் இல்லை, எல்லாம் க்ஷணிகமா இருக்கு அப்படின்னுட்டு பௌத்தம் சொல்றோம். அப்ப க்ஷணிகம் சொல்லிட்டா என்ன எடுத்துனாக்கா எல்லாம் அனித்தியம் ஆயிடும். அதே வேதாந்திகள், வேதாந்திகள்ல வைதிகளும் நாமளும் அது நித்தியம் அப்படின்னு சொல்றோம், நாம நித்தியம்னு சொல்றோம், ஆத்மா நித்தியம். ஏன்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார், ஸ்ருதி சொல்லிட்டு கொடுத்து என்ன சொல்லிடுத்து, ஆத்மாஸ்ரதேகே நித்யத்வாதி ராத்யா அப்படின்னு சூத்திரக்காரத்தை சாக்கிட்டார். ஆத்மாஸ்ரதேகே நித்யத்வாதி ராத்யான்னு சொன்னதுனால ஆத்மாவானது உற்பத்தியே கிடையாது, உற்பத்தியே கிடையாது ஆத்மாவுக்கு. ஏன்னா நித்தியத்துவம், நித்தியம் நித்தியானாம் சேதனம் சேதனானாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால சில ஸ்ருதிகள் அனித்தியத்துவத்தையும் சொல்றது, ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்றது. தோயேல ஜீவான் வியசசத்ய பூமியாம் அப்படின்றது தைத்திரிய உபநிஷத். அதை பார்த்துட்டு அப்ப ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவார். அத அங்கீகரிக்கலாமான்னாக்கா அது கிடையாதுன்னு சூத்திரக்காரர். அதெல்லாம் என்னன்னாக்கா தேகத்தினுடைய சேர்க்கை மட்டும்தான் அப்படின்னு நாம சொல்றோம். அதே அத்வைதிகள் என்ன பண்ணிட்ட, அதெல்லாம் ஆபேட்சிகம், நித்தியத்துவம் நித்தியத்துவம் ஆபேட்சிகம், பிரம்ம ஒளிதான சத்தியம், ஜீவனே கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா தான், அது பிரம்மன் தான் பரமாத்மா, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இப்ப பாருங்க, ஆத்மா நித்தியம்னு ஒரு பட்சம், ஆத்மா அனித்யம்னு இன்னொரு பட்சம், அந்த மாதிரி தேகாதிருக்த ஆத்மா இருக்கு அப்படின்னு ஒரு பட்சம் கிடையாது, தேகாதிருக்தமா ஆத்மாவே கிடையாது, தேகமே ஆத்மா அப்படின்னு இன்னொரு பட்சம், இத மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆத்மாவோட ஜடத்துவம் இருக்குதுன்னுட்டு நையாய்க்கு சொல்றோம். ஏன்னா பாஷாண கல்பம் தான் மோட்சம்ன்றோம். நம்ம தூங்குற சமயத்துல, தூங்குற சமயத்துல நமக்கு ஞானம் இருக்கிறது இல்லை, தெரியறது இல்லை, நல்லா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம், ஆழ்ந்த உறக்கம் காட நித்திர. அந்த சமயத்துல நமக்கு வெளியில நடக்கிறது தெரியல, உள்ளுக்குள்ள நடக்கிறது ஒண்ணுமே தெரியல. அதனால சைதன்யம் ஆகந்துகம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால ஜடத்துவம் கூட உண்டு அப்படின்ற மாதிரி நெய்யாக்கின்னு சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி சில பேர் சொல்ற, சில கடை அதனால கிடையவே கிடையாது, அதுக்கு ஜடத்துவமே கிடையாது, எப்பொழுதும் சுயம் பிரகாசம், ஞானீக சுரூபன், ஞானீக குணகன் அப்படின்னு நாம சொல்றோம்.
அதே மாதிரி கடைசியில உச்சஸ்தாயில போற ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் கிடையாது, ஈஸ்வரன் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சித்தாந்தம். இந்த மாதிரி எத்தனை இருக்கு அஸ்தி நாஸ்தி, இந்த அஸ்தி நாஸ்திகள்லாம் ஆனந்தியம் பலவிதமா இருக்கு, எவ்வளவு விதங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த விஷயத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. நாம மாத்திரம் ஸ்ருத்யேக பிரமாணவாதிகள், வேதோண்டிதான் நமக்கு பிரமாணம், அந்த வேதத்துக்கு அனுகுணமானத பிரமாணங்கள்ல நாம அங்கீகரிக்கிறோம். ஆதரனால அது நமக்கு முக்கியம், அது முக்கியம். வேதம் சொல்லிருக்குது, வேதம் சொல்லிடுச்சுனாக்க நாம வேற என்ன நமக்கு வேணும், அதை கொண்டு நம்ம சாதிக்கிறோம். ஏன்னா அதை பிடிக்க போற அவர், அதனாலதான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால அஸ்தினாஸ்தியோ ஆனந்தியாது, அதனால ஆத்மாவோ ஜீவாத்மாவோ ஈஸ்வரனோ திரவியங்களோ குணங்களோ இவைகள் எல்லாம் எத்தனையோ அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்னு இருக்கு. இங்க அழகா உத்துமூர்த்தம் ஒரு விஷயம் சாதிக்கிறார், அஸ்தித்வம் நாஸ்தித்வம் அப்படிங்க சொல்றேரா தேசிங்கன்னா அப்படி இல்லை தேசிங்கன்னு சாதிக்கிட்டார். இங்க அஸ்தி நாஸ்தி சித்தத்தினால பிரயோகம் சொல்லிட்டார். பிரயோகம்னா என்ன அர்த்தம், எதுல அஸ்தின் பிரயோகம் பண்ற, எதுல நாஸ்தின் பிரயோகம் பண்ற, தேகாதிரிக்தா ஆத்மா அஸ்தி அப்படின்னுட்டு பௌத்தனை தவிர்த்து மீது எல்லாரும் ஒத்துக்கிறார். அது சார்வாகனை தவிர்த்து, சார்வாகனை தவிர்த்து எல்லாரும் ஒத்துக்கிறார், தேகாதிரிக்தா ஆத்மா அஸ்தி, தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மான்றவன் இருக்கான் அப்படின்னுட்டு சார்வாகனை தவிர்த்து எல்லாரும் ஒத்துக்கிறார். சார்வாகனம் இல்ல அப்படின்னு சொன்னான், அந்த பிரயோகம் இருக்கு. ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு நம்ம நம்மளுடைய பிரயோகம் அஸ்தின், அவன் நாஸ்தின் பிரயோகம். அதனால இத மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்ட்டு அந்த காலத்துல இருந்தே இருக்கு. உடனின் உடன் அவன் உருவம் இவ் உருவுகள், உடனன் எனில் அவன் அருவம் இவ் அருவுகள், உடனன இரணன இவை குணமுடமையில் குணநிறதகமையோடு உழுவி நண்பறந்தே அழகு சாதிக்கிறார். அதனால இப்ப வந்து எப்படி சொன்னாலும் இருக்கான் அப்படின்றதையே நம்ம சித்தாந்தம் போயிட்டு இருக்கு, நமக்கு இல்லைன்றதே கிடையாது. எம்பெருமானார் அந்த இதுல விஷ்ணுபுராண ஸ்லோகங்கள்லாம் எடுத்து ஸ்ரீபாஷ்யத்துல அஸ்தி சப்த வாக்கியம் என்னது நாஸ்தி சப்த வாக்கியம் என்னது அப்படின்றதெல்லாம் விவரிக்கிறார். கீதா பாஷ்யத்துல இரண்டாவது அத்தியாயத்துல நாசுதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே ததஹ அப்படின்ற ஸ்லோகத்துக்கும் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிருக்காரு. அஸ்தின்னா என்ன அர்த்தம், அஸ்தின்னாக்க விகாரரகிதன் அர்த்தம், நாஸ்தின்னா என்ன அர்த்தம், விகாரத்தோட கூடினது விகார சகிதம்னு அர்த்தம். அதான் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆகையினால இந்த அஸ்தி சப்த வாச்சியத்துவம் நாஸ்தி சப்த வாச்சியத்துவம் இந்த சாஸ்திரக்காரர்களுக்குள்ள தர்சனக்காரர்களுக்குள்ள எவ்வளவோ இருக்குது. அதனால அஸ்தி நாஸ்தின்றது ஆனந்தியம் இருக்கு, பிரயோக ஆனந்தியம் இருக்கு. அதான் சொல்றாரு அஸ்தி நாஸ்தியோ பிரயோக ஆனந்தியம், அதனால பிரயோக விஷயம் தேசியம் சாதிக்கிறார். அதையே விவரிக்க சொல்ற உத்தமர் சுவாமி. அதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா, அனவதி புகணா யுக்திகாந்தாக, புகணா ஏமாத்துறது, அது மாதிரி ஆபாசமான ஹேதுக்களை சொல்றது. ஆபாசமான ஹேதுக்கள்னா என்ன அர்த்தம், அதாவது சாஸ்திரக்காரா ஒத்துக்க மாட்டான் அந்த யுக்தி எல்லாம், வெறும் யுக்தி கற்கிறோம். அவன் வந்து ஹைதுகால் அப்படிங்கிறான், ஹைதுகால் தேசிய வந்து ஸ்ரீமந்த் ரகசிய திரேசாரத்துல ஹைதுகான் பக்கவர்த்தி, அதாவது எப்பாரு எதுக்கு பார்த்தாலும் கேள்வி ஏன் அப்படி வந்தது, ஏன் அப்படி வந்தது, வேதம் சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா ஏன் வேதம் அப்படி சொல்லிடுச்சு, வேதம் சொல்லிட்டு நான் ஒத்துக்கணுமா. அந்த மாதிரி ஐந்து கவர் ஹேத்துவாதிகள் பெயர், இந்த ஐந்து காலன்னா கிட்டையே சேரக்கூடாது. பகவர்த்திகள் அதாவது கொக்கு, கொக்கு தபஸ் பண்ற மாதிரி நின்று இருக்கும், அதை நம்பி நின்றுன்னு போச்சுன்னா நமக்கு முழுங்கிடும், ஏமாத்திரவர் இத மாதிரி இருக்கிறவாள்லாம் கிட்ட சேரக்கூடாதுன்னுட்டு தேசியம் சாதிச்சிருக்கார். சிவவிஷ்ணுவெல்லாம் எவ்வளவு ஜாகிரமா இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அவள்லாம் அனவதி எல்லையற்ற புகணா, புகணா யுக்தி
சலம் சத்மம் அப்படின்லாம் நிறைய சொல்றது. அவைகள்னால அதாவது தோஷங்களோட கூடின யுக்திகள், அந்த யுக்திகளுக்கு அதுல காந்தம், அது ஆசைப்படுறது அது அந்த மாதிரி இருப்பாவா. அந்த யுக்திகளால அது எப்படி நினைப்பா தெரியுமா, இதுவே ரொம்ப நன்னா இருக்கு, இதுவே ரொம்ப நன்னா இருக்கு. இது தேசியம் சாதிக்கிறது இல்ல, கீதையில பெருமாள் சாதிக்கிற கீதை பெருமாளே இந்த விஷயத்தும் சாதிச்சுட்டு போயிருக்க. இரண்டாவது அத்தியாயத்துல இந்த விஷயங்களை பெருமாள் சொல்ற, அவள்லாம் நறுக்கிற மாதிரி ஹேதுவாதம் மாதிரி இருந்தாலும் பண்ணுவா, ஹேதுவாதங்கள்லாம் பண்ணுவா. அந்த ஹேதுவாதங்கள்லாம் நீங்க நம்ப கூடாது நீ அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு அதை உதாரிக்கிறார், உபதேசிக்கிறார். ஒரு நிமிஷம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பெருமாள் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா பேசுற, ஏன்னா இவன் வந்து எப்படிப்பட்ட லோகம் இது, லோகமானது ரொம்ப மோசமானது அது, அதனால எல்லாருமே ஏமாத்துறவாளாவே இருப்பா. ஏமாத்துறவாளாவே இருக்கிறதுனால அவாகிட்ட யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரபதந்தி அவிபஸ்சிதா புஷ்பிதாம் வாச்சம். பார்த்தா எப்படி தெரியும் முடியும், அப்படியே இந்த சூரியகாந்தி புஷ்பம்னு சொல்லுவார், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த புஷ்பம். ஆனா வாசனையே இல்லாம ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாம இருக்கும். அத வச்சு என்ன பண்றது, அந்த மாதிரி இவருடைய வாக்கு எல்லாம் யாமிதாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி அவிபஸ்சிதா வேதவாதரத நாணியதஸ்தி திவாதினா. வேதத்தெல்லாம் பேசுவா, வேதம்லாம் சொல்லுவா, சொல்லிட்டு வேற ஒண்ணுமே இல்லை, இது அல்ப விஷயங்கள் தான் இருக்கு, வைஷிக சுகம் தான் முக்கியம், விஷய சுகத்தை காரணம் வசதி எதுவும் இல்லை அப்படி அப்படின்லாம் அவன் சொல்லுவாது. அதுதான் இருக்குது, அது மாதிரிலாம் பேசுவான். அவ பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லை நமக்குன்னு அங்க உபதேசிக்கிற. இவாக்கெல்லாம் என்ன பிடிக்கும் தெரியுமோ, பாக்குறதுக்கு அவ பேசுறது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். யுக்தி காந்தாக, இந்த யுக்திகள்னால இது சரியா இருக்கிறதாந்தாக இவ பாந்தி அப்படிங்கிறார் சுவாமி, பாதாக அப்படிங்கிறார். அதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும், அது அது தோணும். ஆனால் வசதாக அத மாதிரி கிடையாது. அதாவது நான் இப்ப சாதிச்சுட்டேன், எல்லா மதத்தையும் நான் பிரதிக்ஷேபம் பண்ணிட்டேன், அதுக்கோசரம் அவ பின்னாடி அவா சொல்றாளே இவா சொல்றாள் நீங்க நினைச்சுக்காதீங்கோ, அது தேவையே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், தத்வாலோகஸ்துலோக்தம், தத்வாலோகம், தத்வ ஆலோகம், ஆலோகம்னா கண்ணாடின்னு சொல்லணும். அதாவது என்ன அர்த்தம், ஞானம்னு அர்த்தம், தத்துவ ஞானம், யதாவஸ்தித ஞானம், அதாவது வஸ்து யாதாத்மிய ஞானம்னு அர்த்தம். அந்த தத்வாலோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யதார்த்த அத்தியவசாயம், இது இதமித்தம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானமானது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தத்வாலோகஸ்து, அது பிரப சகசா பிரபவதி லோப்தம், அது அத்தனை அடிக்கிறதுக்கு பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி விபரீதமான யுக்தி காந்தாள்லாம் இருக்கானே, அவருடைய சித்தாந்தங்களை அடிக்கிறதுக்கு இந்த யதார்த்த அத்தியவசாயம் அப்படின்னு சாதிக்கிறார். யதார்த்த அத்தியவசாயம்னாக்க யதாவசிதமான ஞானத்துல நிர்ணயத்தை உடையவன், அந்த நிர்ணயம் கொஞ்சம் அது என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி மதங்களை கூர்ப்பு புத்தி குதர்க்க புத்தி இதனால சாதிக்கப்பட்டது அல்ப விஷயங்கள் எதுவும் நினைக்காதது, அது அத்தனையோ பிரபவத்தி சகசா லோப்தம். அந்த தத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா, நிஸ்ஸமஹா, நிஸ்ஸமஹா, அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. நிஜமாவே பாருங்களேன், நமக்கு ஒரு குழப்பம் வந்தது, குழப்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழப்பமானது போயிடுச்சு, ஒரு நிர்ணயாத்மகமான ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல நமக்கு என்ன ஆகும், எது வந்தாலும் கவலை கிடையாது, அது ஆனந்தமா நம்ம மனப்பாடி இப்பதான் என்ன நமக்கு தெளிவாச்சு, ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கிது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சாஸ்திர விஷயங்கள்ல
எத்தனையோ சந்தேகம் வந்திருக்கு, இனி வரையும் நிறைய சந்தேகம் இருக்கு. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் வரல. ஆனா ஒரு சந்தேகத்துக்கு பதில் வந்தா கூட எவ்வளவு மனசு நிம்மதியா இருக்கு. இங்க சுவாமி என்ன சாதிக்கிறார் தெரியுமா, யதார்த்த அத்தியவசாயம் அது நிச்சயமா இருக்குது, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. ஆகையினால அவன் என்ன வேணாலும் சொல்லலாம். இதுனா காவியங்கள் எத்தனையோ போய் எழுதிட்டு போறான், அது அத்தனையும் இது பண்ணி முடியுமான்னா. ஆனா இது இருக்கு பாருங்க, இப்ப நாங்க சொல்றது இது தத்துவ நிச்சயம், இது நிச்சயமா இருக்குது. நிச்சயமா இருக்கிறதுனால பிரபலமா இருக்குது. பிரபவதி அப்படின்னு அங்க பாஷகர் தேசிங்க சாதிக்கிறார், பிர அப்படின்னு ஒரு உபதர்க்கம் இருக்கு, பிரதீக்ஷ இருக்குது அது, அதனால பிரபலமா இருக்குது, அது பிரபலமா இருக்குது. அது பிரபலமா இருக்கிறதுனால அது எப்படிப்பட்ட பிரபலம் தெரியுமோ, பிரத்யக்ஷம் உலகமா இருக்கும், சாஸ்திர மூலகமா இருக்கும். அதாவது பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டோம்னு இருக்கோங்க, அந்த பிரத்யக்ஷத்துக்கு விபரீதமா அனுமானமோ உபமானமோ எது வந்தாலும் நிக்காது. அதே மாதிரி சாஸ்திரம், சாஸ்திரமானது பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷத்துக்கு துல்லியமா இருக்கும் சாஸ்திரம். அதாவது நேற்றே சொன்னோம், அதீந்திரிய விஷயங்கள்ல அலௌகிக விஷயங்கள்ல சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். லௌகிகமான விஷயத்திலான இந்த லௌகிக பிரமாணங்கள்லாம் பிரமாணமா இருக்கும், ஆனா அலௌகிகமான அதீந்திரியமான விஷயங்கள்ல சாஸ்திரம் தான் பிரமாணமா இருக்கு. அதனால இது இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை மூலமாக உடையது. சாஸ்திரம் பிரத்யக்ஷத்துக்கு சமமானது. சூத்திரக்காரர் என்ன பண்ணுவாருனாக்கா, பிரத்யக்ஷானுமானாபியாம் அப்படின்னு சாதிப்பார். அப்ப பிரத்யக்ஷம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சாஸ்திரம்னு அர்த்தம் ஸ்ருதி. அனுமானம்னா என்ன அர்த்தம், ஸ்மிருதி அப்படின்னு அர்த்தம். வேதத்துக்கு விரோதம் இல்லாத ஸ்மிருதி என்ன, வேதம் என்ன, இது ரெண்டுத்தினாலையும் அப்படின்னு சாதிக்கிற சூத்திரக்காரர். அதனால சாஸ்திரம் பிரமாணம், அந்த சாஸ்திரம் பிரத்யக்ஷத்துக்கு சமமா இருக்கும். பிரத்யக்ஷம் கேட்கவே வேண்டாம், இது ரெண்டுமே மூலமா இருக்குது. அந்த அப்படிப்பட்ட ஒரு தத்துவ நிச்சயம், தத்வாலோகம், தத்வாலோகம்னா தத்துவத்துக்கு நிச்சயம், யதார்த்தமான தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த நிச்சயம், அது நிச்சயமா இருக்கு, பிரபலமா இருக்குது. அதனால அது என்ன பண்ண தெரியுமா, சர்வ தத்பக்ஷ லோபக, எது எது யுக்திகாந்தமான தத்துவங்கள்லாம் வந்ததோ, விபரீதமா என்னென்னவோ பேசுறாங்களோ, அது அத்தனையும் இது லோபகமா, லோபகம் பண்ணிடும், லோபம் பண்ணிடும், அழிச்சிடும், இல்லாம பண்ணிடும் அர்த்தம். அதுதான் நான் எழுதுறது அப்படின்னு தேசிகன் தன்னம்பிக்கையோடு சாதிக்கிறது. ஏன்னா தேசிகன் சாதிக்கிற, தேசிகன் சாதிக்கிறதுனா எம்பெருமானார் திருவிழா, எம்பெருமானார் சாதிச்சது ஆலமந்தார் சாதிக்கிறது, ஆலமந்தார் நாதமணிகள், நாதமணிகள் பெருமாள் சாதிச்சது சொல்றாரு, ஏன்னா பிரதமாச்சாரியன். அதனால எல்லாமே நமக்கு ஓராண்மை சம்பிரதாயமா இருக்கு. அதனால அந்த பட்சத்தெல்லாம் லோக்தும் பிரபவதி அப்படின்னு சாதிச்ச, அதாவது அந்த தத்துவங்கள்லாம் இல்லாம பண்ணிடுவது. அதனால இது முக்கியம், பிரபவதி சகதான் நிசமஸ்தான், நிசமஹா தான் சமஸ்தான். டாக்டர் நிசமஸ்தான்ட்டு ஒரே பதம் மாதிரி தோணும், இல்ல நிச்சமாக, அதனாலதான் அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அதனால சமஸ்தான் தான் நித்திகாந்தா கிருதாந்தா சாச்ச, சமஸ்தான் தான் அனைத்து அந்த வாதங்களையும் அப்படின்னு அர்த்தம், லோப்தும் அப்படின்ற. அதுக்கு உதாரணம், அதுக்கு உதாரணம் தான் கடைசி பாதத்தினால சாதிக்கிறார், பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே புனரபி நகடு பிராணிதா தானுதாதி. திருஷ்டே மரமா அல்லது புருஷனா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ தத்வேன பும்ஸ்வே திருஷ்டே, யதார்த்த ஞானம் இது புருஷன்தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சிடுச்சுனாக்கா
அப்ப என்ன ஆகும், இது மரம் இல்ல அங்க தானுருவா ஷிதாவா புருஷோவா அப்படின்னு வாதம் வந்துடும். சில பேர் தானுருவாலும் சில பேர் ஷிதான்னாலும் இன்னொருத்தான் மரம்னா சந்தேகம். ஆனா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுடுச்சு இது மரம் இல்லை இது சிலை இல்லை அதாவது கல்லு இல்லை வேற என்னது அப்படின்னாக்கா புருஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒண்ணுமே வேண்டாமே. இது பிரத்யக்ஷத்துக்கு உதாரணம். அதே சாஸ்திரத்துக்கு உதாரணம் ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வரத்த ஒவ்வொருத்தரும் ஒண்ணுக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்போ புருட சூக்தங்கள்லாம் எடுத்துன்னு போறோம். புருட சூக்தத்தை நாராயணன் வாக்கம் இத தத்துவசாரத்துல ஸ்லோகம் வரும். கஸ்தம் தத்துவிதத்தை வஸ்து பரமம் கிந்தருகி விட்டு கதம் சற்றேனும் அப்படின்னு இருக்கு. தத்துவசாரத்துல நடராஜபெருமாள் சாதிக்கிறார். அவர் வந்து புருஷதத்துவம்னு பண்றாரு. அதே மாதிரி ஆளவந்தாரும் அதை சாதிச்சிருக்காரு. அந்த கிரந்தங்கள்லாம் என்ன சொல்றானாக்கா நீ யார் அப்படின்னு கேட்கிறார். கஸ்தம் அவன் சொன்னா அதுக்கு தத்தவித்து நான் தத்துவத்தை அறிந்து கொண்டவன் அப்படின்னா கிம் தருகி வஸ்து பரமம் வஸ்து எது அப்படின்னு அவன் கேட்டாலும் அதுக்கு பதில் விஷ்ணு அப்படின்னு அவன் சொன்னான். கதம் கிம் தருகி விஷ்ணு கதம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சத்தேதம் பர தைத்திரி இகமுக திரையந்த சந்தர்சனாத தத்வேதம் பர தத்துவத்தை முடியே சொல்றதுக்கு வந்தது. இடம்பரமா தத்துவத்தை சொல்றதுக்கே வந்தது அது. எது தைத்திரிய தைத்திரிய இதுல நாராயண வாக்கம் புருட சுத்தம் இவைகள் எல்லாம் பிரயந்த சந்தர்சனா அந்த உபனிஷத் வாக்கியங்கள் அத்தனையும் தைத்திரிய உபனிஷத் முதலான அனைத்து உபனிஷதங்களும் தத்துவத்தை சொல்லத்தை நாராயணனையே சொல்றது பகவானையே சொல்லிட்டு போயிடுச்சு. இதுல சுத பிரகாசிக்கல சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அனந்தம் அப்படின்ற சப்தத்துக்கு சுகப்பிரகாசிக்க அதை சாய்க்கிறார். அனந்த சப்தத்தினால தேவதா விசேஷமும் சொல்லப்பட்டது. தேவதா விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சாய்ச்சார். அனந்தம்னா தேவதா காரதா வசுதா பரிச்சேதராயிட்டு சொல்லிருக்கோம். ஆனா அனந்த சப்தத்தினால ரூடமா பெருமாளை சொல்றது அது. அதே மாதிரி புருட சுத்தம் ஸ்ரீஷ்டதே லட்சுமி பத்னியோ அப்படின்னு சொல்லிடுச்சு. புருஷன் புருஷன் சொல்லிட்டு கடைசியில ஸ்ரீஷ்டதே லட்சுமி பத்னியோ பத்னிகளை அவருடைய பர்த்தா யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கணும். அது ரொம்ப சுலபமா. ஒரு புருஷனுக்கு எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கலாம் ஆனா ஒரு ஸ்திரீக்கு ஒரு பர்த்தா தான் இருப்பார். அதனால பிராட்டியினுடைய பர்த்தா அப்படின்னு சொல்லிட்டாக்கா சாட்சாத் நாராயணன் விஷ்ணு புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையோ. அதனால அது சொல்றது பும்ஸ்வே தப்பேன்னு திருஷ்டே உணரப்பேன் கூட பிராணிதா பிராணுதாதி பிராணிதா தானுதாதிகி நான் பிராணிதா தானு அப்படின்னாக்க சிவன் கிரண்ய கர்ப்பன் இந்திரன் கந்தன் சக்தி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. எத்தனையோ வாக்கியங்கள் எத்தனையோ தேவதைகளும் சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் கிடையாது. ஜெகத்காரணம் எதுனாக்க பரதத்துவம் எது அப்படின்னா சாட்சா சிவன் நாராயணனே. அவனுக்கு சமம் எந்த தேவதையும் கிடையாது. இதுதான் நம்ம சொல்றோம் இந்த இதுல பரதேவதா பரமாத்தியாதிகாரத்துல ஆத்மைக்கும் தேவதைக்கும் ஆரம்பிச்சு ஸ்ரீமான் நாராயணோனா பதிகி அகில தனுகு முத்திதோ முத்த போக்கியா அப்படின்னு சுவாமி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆகையினால பிராணிதா பிராணதாதி ஆதிசத்தம் இருக்காங்க. ஆதிசத்தம் இருக்கிறதுனால எதுவுமே நிக்காதுன்னு அர்த்தம். ஆதிசத்தினால அதாவது சிவனோ தானும் அப்படின்னா சிவன் தானுத்தம் வராது சிவத்தம் ருத்ரத்தம் நிக்காது. அதனால ஆதிசத்தினால இரண்டு கற்பன் சதுர்முகனோ அல்லது இந்திரனோ இது மாதிரி எந்த தேவதைகளை சொன்னாலும் எதுவுமே வராது எதுவுமே நிக்காது அப்படின்னு சொல்றதுனால
இதை தெரிஞ்சுக்கோங்க. யதார்த்த தத்துவம் எதுவோ அதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க நமக்கு எல்லாமே சிந்திச்சிடும். யதார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுக்காம குழம்பின் இருந்தோம்னாக்காதான் நமக்கு எதுவுமே நிக்காது. ஆனா நான் இளம்பரமா தத்துவமுக்தம், தத்துவமுக்துக்கள் அந்த கலாப்பம் இது, அதை நான் வந்து எழுதி உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, இது வந்து தத்துவம்னா என்ன அர்த்தம், யதாவஸ்திதம் அர்த்தம், எப்படி இருக்கோ அப்படியே யதார்த்தமா இருக்கிறது தான் தத்துவம்னு சொல்லுவோம். அதனால நான் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நான் சுவாசிச்சுட்டேன். மீதி இல்லாம வெறும் மோசமான தர்க்கங்கள்னால வந்தது. அது அத்தனையும் இந்த தத்துவ ஞானத்துக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது. அதனால நாம் போன ஸ்லோகத்துல சொன்ன மொழியோ அதுதான் தெரியுது. எந்த சர்வம் பிரதிபத மதியம் சாதையே சர்வமர்த்தம் சொன்னதுனால அது சரியான சொன்ன. ஆகையினால தத்துவ ஞானம் கிடைக்க வந்திருந்தோம்னா இந்த மாதிரி அசத்துவ ஞானம் அயதார்த்த ஞானம் அவர தத்துவத்தை பரதத்துவமா பார்க்கறது, பரதத்துவத்தை அவர தத்துவமா பார்க்கறது, இத மாதிரி விஷயங்கள்னா எடுபடவே எடுபடாது, எவே நிக்காது முன்னாடி. அப்படிப்பட்ட சுத்தமுக்தாகலாபு கிரந்தம் இது. அந்த கிரந்தமானது உங்களால சிறதா தரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த சோகத்தினால் பதிக்கிறது. அஸ்தினாத்யோ அனவதி புகணாதி காந்தா கிருதாந்தா தத்வாலோகஸ்து லோப்தும் பிரபவதி சஹசா நிசமஸ்தான் சமஸ்தான் பும்ஸே தத்தேன திருஷ்டே புனரபின கலு பிராணிதா சானுதாதிஹி கவிதாஸ்ய பிரம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.